ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், அதாவது சீரியஸ் ஆஃப் பைப் அரேஞ்ச்மெண்ட், காம்பவுண்ட் பைப்ஸ் இல்லை சீரியஸ் ஆஃப் பைப்ஸ்னு சொல்லுவாங்க. அது வழியாக ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறப்போ அதோட டிஸ்சார்ஜை எப்படி கண்டுபிடிக்கலாம் பை கன்சிடரிங் வேரியஸ் லாசஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ கெட் இன் டு த வீடியோ. தி பைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயமீட்டர்ஸ் அண்ட் லென்ஸ் கனெக்டட் என் டு என் டு ஃபார்ம் அ பைப் லைன் ஆர் டேம்ட் அஸ் பைப்ஸ் இன் சீரியஸ் ஆர் காம்பவுண்ட் பைப்ஸ் ஆஸ் ஷோன் ஃபிகர். ஸோ ஃபிகரில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா, த்ரீ டிஃப்ரெண்ட் பைப்ஸ் காட்டியிருக்காங்க. பைப் நம்பர் ஒன், பைப் நம்பர் டூ, பைப் நம்பர் த்ரீ. மூணுமே என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன். இதோட டயமீட்டர் டி ஒன், லென்த் வந்து எல் ஒன், டயமீட்டர் டி டூ, லென்த் வந்து எல் டூ, தேர்ட் பைப்புக்கு டயமீட்டர் டி த்ரீ, லென்த் எல் த்ரீ. ஸோ டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன், டிஃப்ரெண்ட் லென்த் இருக்கு. த்ரீ பைப்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, அதாவது சீரியஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த செட்டப்பை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா, பைப்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காம்பவுண்ட் பைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பைப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ரிசர்வ் ஆயிருக்கும், பி அப்படிங்கிற ரிசர்வ் ஆயிருக்கும், இன்பிட்வீனில் ஃப்ளூயிட் ஃப்ளோவை ஏற்படுத்துகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் பைப் ஒன் வழியாக பாஸ் ஆகிற ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, பைப் ஒன் வழியாக பாஸ் ஆகிறப்போ அதோட வெலாசிட்டி வி ஒன், பைப் டூ வழியாக பாஸ் ஆகிறப்போ வெலாசிட்டி வி டூ, பைப் த்ரீ வழியாக பாஸ் ஆகிறப்போ வெலாசிட்டி வி த்ரீ. தென் டியூ டு தி ஃப்ரிக்ஷன், அதாவது பைப் ஒன் வழியாக இல்லை எந்த பைப் வழியாக பாஸ் ஆகிறப்பமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பைப்போட இன்னர் வால் இருக்குல்ல, இன்னர் வாலில் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, பைப் ஒன்றுக்கு எஃப் ஒன், பைப் டூக்கு எஃப் டூ, பைப் த்ரீக்கு என்ன அப்படின்னா எஃப் த்ரீ. அதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரலை மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைப்ஸை சீரியஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறப்போ அந்த பைப்பில் பாஸ் ஆகிற ஃப்ளூயிடோட டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், பை கன்சிடரிங் வேரியஸ் லாசஸ், லாசஸை கன்சிடர் பண்ணி எப்படி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்லெட்டில் நுழையிற ரேட் ஆஃப் மாஸுக்கும் அவுட்லெட்லேருந்து வெளியே போகிற ரேட் ஆஃப் மாஸும் ஈக்குவல். இப்போ ஒன்றுங்கிறது என்ன அப்படின்னா இன்லெட் ரீஜன் வச்சுக்கலாம், ஒரு பைப்போட இன்லெட் ரீஜன் வந்து ஒன்று, அவுட்லெட் ரீஜன் வந்து ரெண்டு. ஸோ இது உள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் பாஸ் ஆகிறப்போ இன்லெட் ரீஜனில் இருக்க டிஸ்சார்ஜும் அவுட்லெட் ரீஜனில் இருக்க டிஸ்சார்ஜும் சேம் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் வி ஒன், ஏ டூ வி டூ, ஏ த்ரீ வி த்ரீ அப்படிங்கிற மாதிரி த்ரீ ரீஜன்ஸ் இருக்கிறதுனால த்ரீ எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது டிஸ்சார்ஜ் இதில் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஏரியாவும் தெரியும் வெலாசிட்டியும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி இன்லெட் அவுட்லெட் ரீஜனுக்கு ஈக்குவேட் பண்ணி அன்னோன் டேர்ம் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜை ஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போது ஏரியா பைப்போட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது வி ஹவ் டு கன்சிடர் வேரியஸ் லாசஸ், அதாவது பைப்பில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறப்போ அதில் நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கும், மேஜர் எனர்ஜி லாஸ் இருக்கும், மைனர் எனர்ஜி லாஸ் இருக்கும். அந்த மாதிரி வேரியஸ் லாஸஸை கன்சிடர் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நீங்கள் உள்ளே அனுப்பும்போது உள்ள வெலாசிட்டி வெளியே வரும்போது அப்படியே இருக்குமா அப்படின்னா அது டவுட் தான். வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கும், அதனால அதில் ப்ரெஷரில் சேஞ்ச் இருக்கும், ப்ரெஷரில் லாஸஸ் இருக்கும், ப்ரெஷரில் லாஸ் இருந்தது அப்படின்னா எனர்ஜியில் லாஸஸ் இருக்கும். ஸோ வி ஹவ் டு கன்சிடர் தோஸ் லாஸஸ் வைல் கேல்குலேட்டிங் த வெலாசிட்டி வேல்யூ. ஸோ என்னென்னலாம் லாஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மேஜர் எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், அதாவது அதிகப்படியான எனர்ஜி லாஸ் எதனால் ஆகும் அப்படின்னா, பைப் வால் இன்னர் வாலில் இருக்க ஃப்ரிக்ஷனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான எனர்ஜி லாஸ் க்ரியேட் ஆகும். அதாவது உங்களுக்கு லாஸ் ஆகிற உங்களோட டோட்டல் எனர்ஜியில் வந்து மோர் தென் 30% வந்து என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். அது எதனால் அப்படின்னா ஃப்ரிக்ஷனால் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் லாசஸ், மற்ற லாசஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனால் உண்டாகிற எனர்ஜி லாஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் ஃப்ரிக்ஷனால் ஆகிற லாஸை வந்து மேஜர் எனர்ஜி லாஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேஜர் எனர்ஜி லாஸை வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ காமனாக ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுவாங்க, கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டார்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன். பை யூசிங் தி டார்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன் வி கேன் கேல்குலேட் தி மேஜர் எனர்ஜி லாஸ் ஹெச்எஃப் டியூ டு ஃப்ரிக்ஷன். மேஜர் எனர்ஜி லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் ஹெச்எஃப் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, லைக் ஃபோர் எஃப் எல் வி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஜிடி, இதுதான் வந்து என்ன அப்படின்னா டார்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன். இதில் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா வி நோ தட் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், எல்லுங்கிறது பைப்போட லென்த் வேல்யூ, விங்கிறது என்ன அப்படின்னா அந்த பைப்பில் பாஸ் ஆகும்போது அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி வேல்யூ, ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி,
டிங்கிறது என்ன அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் பைப். ஸோ எந்த பைப்பில் பாஸ் ஆகும்போது நமக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆகுதோ அந்த பைப்போட லென்த்து அந்த பைப்போட வெலாசிட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கேல்குலேட் தி ஃப்ரிக்ஷன் லாஸ், சரிங்களா. இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 விட கம்மியாக இருக்கிறப்போ வந்து அதோட எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா 16 பை ஆர்இ. இதே வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ 4000 10^6 வரைக்கும் இருக்கிறப்போ என்ன அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் தி பர்டிகுலர் ஃபார்முலா 0.0791 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் பவர் ஆஃப் 0.25, ஓகேங்களா. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணலாம், ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னா செசிஸ் ஃபார்முலா. ஒன்று டாசி வெய்ஸ்பேக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா செசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். செசிஸ் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்ஐ. ஸோ விங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, வி நோ தட். சிங்கிறது என்ன அப்படின்னா செசிஸ் கான்ஸ்டன்ட். எம்ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த், அதாவது எம் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா பை பெரிமீட்டர், சரிங்களா. ஏரியா இப்போ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா ஏரியா என்ன அப்படின்னா 5/4 D², பெரிமீட்டர் என்ன அப்படின்னா 5D, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் எம் கண்டுபிடிக்கலாம் இன்ட்டு ஐ. ஐங்கிறது என்ன அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் ஃப்ரிக்ஷன் லாஸ் டிவைடட் பை லென்த். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி பைப். ஸோ லென்த் தெரியும் அப்படின்னா ஐ தெரியும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி தெரியும், செசிஸ் கான்ஸ்டன்ட் தெரியும், எம் தெரியும், எல் தெரியும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன இருக்குது ஹெச்எஃப் ஹெட் லாஸ் மட்டும் தெரியாது டியூ டு ஃப்ரிக்ஷன், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி, அதாவது டாசி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷனையும் இல்லை வந்து செசிஸ் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஜர் லாஸ் ஆன ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மைனர் லாசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தெர் ஆர் 7 டிஃப்ரெண்ட் மைனர் லாசஸ் வி நீட் டு கன்சிடர் தட். மொதல் மைனர் லாஸ் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் அட் இன்லெட், அதாவது ஒரு பைப்போட இன்லெட்டில் நுழையும் போது லாஸ் ஆகும், சரிங்களா. எப்படி அப்படின்னா வென் த ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ரிசர்வாயர் டு த பைப் இன்லெட் தி ஸ்ட்ரீம் லைன் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பேண்ட்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரிசர்வாயரில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்பில் வந்து என்டர் ஆக போகணும்னு வச்சுக்கலாம். இதான் வந்து அந்த பைப்பு, இது வந்து பைப்போட இன்லெட். இப்போ என்னது அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து இந்த ரிசர்வாயர்லேருந்து இந்த பைப்போட இன்லெட்டுக்கு என்டர் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா ரிசர்வாயரில் ரொம்ப பெரிய ஏரியா இருக்கும், அது என்னாகுது அப்படின்னா சடனாக வந்து என்னாகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது. உங்களுக்கு இன்லெட் நுழையும் போது என்னாகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பைப் லைனில் என்னாகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் உடனே எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த பைப்போட இன்லெட்டில் நடக்கும். ஸோ இதனால உங்களுக்கு எனர்ஜியில் வந்து லாசஸ் இருக்கும், அந்த லாஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் அட் இன்லெட். இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஹைச் எல் சஃபிக்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஐ. ஐங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்லெட்டில் மீன் பண்ணுது. ஹெச் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஹெட் லாஸ். ஐங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்லெட்டில் மீன் பண்ணுது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 0.5 V² / 2G, அதாவது எந்த பைப்பில் உள்ள நுழைய போதோ அந்த பைப்பில் உள்ள வெலாசிட்டி V² / 2G இன்ட்டு 0.5. இதுதான் என்ன அப்படின்னா இன்லெட்டில் இருக்கிற ஹெட் லாஸ். இதே மாதிரி அவுட்புட்டில் இருக்கும்போது அவுட்புட்டில் என்னாகும் அப்படின்னா வி நோ தட் இப்போ இதுதான் பைப்லைன் இருக்குது, பைப்லைனோட அவுட்லெட் வந்து இது. அவுட்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரிசர்வாயர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் தான் என்ன அப்படின்னா அவுட்லெட். ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பைப் வழியாக இருக்கும், பைப் வழியாக இருக்கும், திடீர்னு ரிசர்வாயர் கூட கனெக்ட் பண்ண போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சடனாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ், லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அவுட் அதை மீன் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஹெட் லாஸ் அட் அவுட்லெட். ஓங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அவுட்லெட்ல மீன் பண்ணுறாங்க. இதோட ஃபார்முலா V² / 2G. ஸோ எந்த பைப் வழியாக எந்த பைப்போட அவுட்லெட்டை மீன் பண்ணுறீங்களோ அந்த பைப்லெட்டில் உள்ள வெலாசிட்டி வி, வி அதோட ஸ்கொயர் டிவைட் பை 2G. ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி. ஸோ ரெண்டாச்சு, ஒன்று என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் அட் இன்லெட், இன்லெட்டில் ஒரு ஃப்ளூயிட் என்ட்ரு ஆகிறப்போ ஏற்படுற ஒரு கான்ட்ராக்ஷனாலையும் எக்ஸ்பேன்ஷனாலையும் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் இருக்கும். அதே மாதிரி அதே கண்டிஷன் தான் அவுட்லெட்லையும், சடனாக ஒரு பைப் லைன்லேருந்து ஒரு ரிசர்வாயருக்கு வாட்டரை ஓப்பன் பண்ணி விடுறப்போ, வாட்டர் ஃப்ளோ ஆகிறப்போ
உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த எனர்ஜி லாஸ் வந்து மைனராக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரிக்ஷன் லாஸ் இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து என்ன கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். அதாவது ஒரு பைப்லைனில் சடனாக வந்து ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு லாஸ் இருக்கும். சடன் என்லார்ஜ்மெண்ட்லாம் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பைப் லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம், இது வந்து பைப் நம்பர் ஒன் சரிங்களா, இது வந்து இன்னொரு பைப் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பைப்பை விட கொஞ்சம் என்ன இருக்குது டயமீட்டர் வந்து பெருசாக இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து உள்ளே வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஸோ பைப் ஒன்ல வந்து ஃப்ளூயிட் போயிட்டுருக்கு, சடனாக என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் பைப் வந்து என்லார் பெருசாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சடன் என்லார்ஜ்மெண்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃப்ளூயிடில் கிடைக்குது. கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நார்மலாக வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறப்போ ஒரு பவுண்ட்ரி லேயருக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த பவுண்ட்ரி ரீஜனில் ஒரு சடனாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால திடீர்னு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த எக்ஸ்பேன்ஷன் இந்த ஏரியா அதாவது சடன் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுல அந்த ஏரியாவில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு டர்புலண்ட் எடிஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு டர்புலண்ட் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுது இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும், புரியுதுங்களா? அதாவது இது வந்து பைப் நம்பர் ஒன்னு, இது பைப் நம்பர் டூ. பைப் நம்பரோட ஒன்னோட டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஒன், அது வந்து சிறுசு. பைப் நம்பர் டூவோட டயமீட்டர் டி டூ, அதை விட டி ஒன் எப்படி இருக்கு அப்படின்னா சிறுசாக இருக்கு. ஸோ இப்போ ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் பைப்போட அந்த என்லார்ஜ்மெண்ட் அந்த ஏரியா என்லார்ஜ்மெண்ட் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சடன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டர்புலண்ட் எட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட், அதை வந்து ஹெச்எல் சஃபிக்ஸ்ல இ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதோட ஃபார்முலா வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் சாரி வி ஒன் மைனஸ் வி டு த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஜி. வி ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா பைப் நம்பர் ஒன், அதாவது டயமீட்டர் கம்மியா இருக்குல்ல அந்த பைப். டி வி டூங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பைப் நம்பர் டூ, என்லார்ஜ் ஆன பைப் அதோட வெலாசிட்டி டிவைட் பை டூ ஜி. ஸோ இதான் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம இப்போ பார்த்தது சடன் என்லார்ஜ்மெண்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து பைப் நம்பர் ஒன்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுது இந்த மாதிரி ஒரு ஏரியா எக்ஸ்பேன்ஷனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட பவுண்ட்ரி ரீஜன் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டர்புலண்ட் எட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால எனர்ஜி லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு சடன் கான்ட்ராக்ஷன் வரும்போது அதே பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பைப் நம்பர் ஒன், இது வந்து பைப் நம்பர் டூ. பைப் நம்பர் ஒன்னோட டயமீட்டர் வந்து பைப் நம்பர் டூவோட டயமீட்டரை விட பெருசாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சடனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியா வந்து சுருங்கிடுது, ஏன்னா ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃப்ளோ வந்து உள்ளே போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி பவுண்ட்ரி ரீஜன் என்ன ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டர்புலன் எட்டிஸ் கிரியேட் ஆகும், சரிங்களா? இந்த டர்புலன் எடிஸ் கிரியேட் ஆகிறதுனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி லாஸ் தான் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன், பைப் லைனில் இருக்கிற கான்ட்ராக்ஷன் மூலமாக நடக்கிற எனர்ஜி லாஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹச்எல் சஃபிக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சி, சிங்கிறது என்ன அப்படின்னா கான்ட்ராக்ஷனை மீன் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹச்எல் சஃபிக்ஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு 0.376 இன்டு வி டூ ஸ்கொயர் டிவைட் பை டூ ஜி. அதாவது ரெண்டாவது பைப்பில் தான் என்ன இருக்குது அப்படின்னா கான்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த வெலாசிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? இதில் இந்த சிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிசிங்கிற வேல்யூ கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5 இன்ட்டு வி டூ ஸ்கொயர் டிவைட் பை டூ ஜி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சார் அது என்ன சிசி எனக்கு புரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். லைக் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் காட்டுறேன். இது வந்து பைப் நம்பர் ஒன், சரிங்களா? சின்ன பைப். அப்புறம் வந்து சாரி கான்ட்ராக்ஷன் தானே, கான்ட்ராக்ஷன்னா வந்து பெரிய பைப்லேருந்து சின்ன பைப்புக்கு போகிறது. ஓகே, ஸோ இது பைப் நம்பர் ஒன். பைப் நம்பர் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா பெருசு, ரெண்டாவது என்ன அப்படின்னா பைப் நம்பர் டூ கூட கனெக்ட் ஆயிருக்கு, அது என்ன அப்படின்னா கொஞ்சம் சிறுசாக இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பைப் வந்து ஏரியா வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட பவுண்டரி ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெருசாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சடன் கான்ட்ராக்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு பவுண்டரி ரீஜனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகுது
டிஸ்டர்ப் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ, இப்போ நான் டயக்ராமில் காட்டியிருக்கேன், இந்த ஆரோ மாதிரி காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளூயிட் ஸ்ட்ரீம் லைனோட டயமீட்டர், அதோட வால்யூம், அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து இதாக இருக்கும், கான்ட்ராக்ட் ஆகிறதுனால டிஃபர் ஆகும். இப்போ இந்த ரீஜனை விட இந்த ரீஜனில் வெலாசிட்டி என்ன பண்ணுவோம், மாறும். ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் ஸ்ட்ரீமோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஏரியா வந்து நான் ஏசி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். தென் இதுதான் வந்து என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிற உங்களுக்கு ஏரியா, அதாவது ரெண்டாவது பைப்போட ஏரியா இதுதான், இதான் வந்து ஏ டூ. ஸோ ஏசிக்கும் ஏ டூக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்டிகுலர் ரீஜனை, இந்த பர்டிகுலர் ரீஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெனா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லுவாங்க, வெனா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீஜன், அதாவது உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி கான்ட்ராக்டில் வந்து உள்ளே நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும்போது என்ன போகும் அப்படின்னா இந்த ஃப்ளூயிடோட ஸ்ட்ரீம் லைன் வந்து நல்ல ஒரு ரெடியூஸ் ஆகும் ஒரு பாயிண்ட்டில், அந்த பாயிண்ட்டில் இந்த ஏரியா இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா எந்த ரீஜியனில் என்டர் ஆகுதோ அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ டூ அப்படிங்கிற ஏரியாவை விட இந்த வெனா கான்ட்ராக்டா அப்படிங்கிற ரீஜனில் உள்ள ஸ்ட்ரீம் லைனோட ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டோட ரேஷியோ தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸில் இருந்து பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருந்தாங்க, இல்லை இந்த வேல்யூ வந்து வேறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சுது, இந்த ஏரியா மூலமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 0.376 இன்டு வி டூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஜி அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதாவது கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா, சப்போஸ் அந்த சிசி வேல்யூ கொடுக்கல தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வி ஹவ் டு யூஸ் அ ஃபார்முலா 0.5 இன்டு வி டூ ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஜி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லாஸ் ஆஃப் ஹெட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் டியூ டு கான்ட்ராக்ஷன். ஓகே, ஃபிஃப்த் ஹெட் லாஸ் என்ன அப்படின்னா ஹெட் லாஸ் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் இன் த பைப், அதாவது பைப்போட பாதையில் ஏதாவது சின்ன தடைகள் இருந்தது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதனால கிரியேட் ஆகிற லாஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை மீன் பண்ணுறீங்க சார் அப்படின்னா லைக் இதான் வந்து அந்த பைப் லைன் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த பைப்புக்குள்ளே என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபாரின் பார்ட்டிகளோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு தடை இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கன்சிடர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த அப்ஸ்டக்கில் பட்டவன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சடனாக ஒரு எக்ஸ்பான்ஷனோ இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ஷனோ என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும் இந்த ரீஜனில் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சடன் என்லார்ஜ்மெண்ட் இல்லை ஒரு சடன் கான்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும். எப்போது உங்களுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிற அந்த ரீஜன் உள்ள ஏதாவது ஒரு அப்ஸ்டக்கிள் இல்லை ஒரு ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, ஒரு தடை இருந்துச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சடன் என்லார்ஜ்மெண்ட்டோ இல்லை சடன் கான்ட்ராக்ஷனோ என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும், அதனால எனர்ஜி லாஸ் ஆகும். அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷன் சஃபிக்ஸில் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா விசி மைனஸ் வி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஜி, இல்லை விசிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ரீஜியன், அதாவது கோ எஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இல்லை இருக்குல்ல அந்த வெனா கான்ட்ராக்டா அந்த ரீஜியனில் உள்ள வெலாசிட்டி விசி, கான்ட்ராக்ஷனில் உள்ள வெலாசிட்டி, தென் மீன் வெலாசிட்டி வி, கான்ட்ராக்ஷன் வெலாசிட்டி மைனஸ் மீன் வெலாசிட்டி டிவைட் பை டூ ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வெலாசிட்டி எப்படி கண்டுக்கலாம் அப்படின்னா AV, area into velocity, mean velocity, divided by coefficient of contraction into A minus A. Capital Aங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்போட கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதுதான் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஏ. ஸ்மால் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அப்ஸ்டக்கிள், அந்த அப்ஸ்டக்கிளோட ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதோட வித்து, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏலேருந்து ஸ்மால் ஏ போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏரியா வரும் அப்படின்னா ரிமைனிங் ஃப்ளோ ஆகிற அந்த ரிமைனிங் ஏரியா வந்து கிடைக்கும், சரிங்களா? அந்த தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது மூலமாக விசி கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த விசியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட் லாஸ் டியூ டு அப்ஸ்ட்ரக்ஷனை ஃபைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு பெண்ட் இன் த பைப். ஸோ அதே தான் மறுபடியும் சொல்ல வரேன், ஒரு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே லாஸ் இருக்க தான் போகுது. இப்போ என்ன அப்படின்னா பைப்பில் பெண்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெண்ட் இருக்குது பைப்பில், வந்து ஒரு பெண்ட் இருக்குது, சரிங்களா? இந்த பைப்பில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளூயிடோட ஸ்ட்ரீம் லைனில் சேஞ்சஸ் வரும், அதோட ஓரியன்டேஷன் டைரக்ஷனில் என்னென்ன ஆகுது அப்படின்னா இந்த பெண்ட் இருக்க ரீஜனில் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த இடத்துனால இந்த இடத்த ரீஜன் அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அதாவது ஒரே ஸ்ட்ரீம் லைனில் ட்ராவல் ஆகிருக்க ஃப்ளூயிடோக்கு ஏதாவது ஒரு ஓரியன்டேஷனில் சின்ன சேஞ்ச், அதோட கிராஸ் செக்ஷனில் சேஞ்சு இல்லை வந்து டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் இருக்க தான் செய்யும். அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் லாஸ் டியூ டு
பெண்ட் சஃபிக்ஸில் வந்து பி போட்டுக்கிறாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கே இன்ட்டு வி ஸ்கொயர் பை டூ ஜி. விங்கிறது என்ன அப்படின்னா எந்த பைப்பில் பெண்ட் இருக்கோ அட் த வெலாசிட்டி, சரிங்களா. கேங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பெண்டோட ஆங்கிள், என்ன ஆங்கிளில் பெண்டாயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேயோட வேல்யூ மாறும். நார்மலாக இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 லைன்ல இருந்து 0.42 வரைக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட், அதாவது சாரி இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து மாறும். பொதுவாக 90 degree பெண்ட் இருக்கு, அதாவது பைப் வந்து 90 degree கரெக்டாக பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0.5 எடுத்துக்கலாம். மற்றபடி டிஃப்ரெண்ட் ஆங்கிளுக்கு அதோட வேல்யூ 0.19 0.42 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். தென் செவன்த் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு பைப் ஃபிட்டிங். பைப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வால்ஸ் இருக்கும், இல்லை வந்து யூனியன்ஸ் இருக்கும், கப்ளிங்ஸ் இருக்கும், பைப்போட டிஃப்ரெண்ட் ஃபிட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னால அந்த டிஸ்டர்பன்ஸ்னால ஆகிற லாஸ் ஆஃப் ஹெட் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சஃபிக்ஸில் பிஎஃப் பைப் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் லாஸ் டியூ டு பைப் ஃபிட்டிங். ஸோ இதுவும் பெண்டிங் மாதிரி தான், கே இன்ட்டு வி ஸ்கொயர் பை டூ ஜி, எந்த பைப்போ அந்த பைப்போட வெலாசிட்டி, பைப்பில் ஃப்ளோ ஆகிற ஃபியூலோட வெலாசிட்டி இன்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபிட்டிங் இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இது எப்படி வேரியாது அப்படின்னா 0.1 to 10 வரைக்கும் இந்த கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி 7 மைனர் லாஸஸ். மேஜர் லாஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் தான் வந்து மேஜர் லாஸ். பைப் லைனில் பைப்போட இன்னர் சர்ஃபேஸில் கிரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷன்னால் அண்ட் உண்டாகிற எனர்ஜி லாஸ் தான் வந்து என்ன அப்படின்னா மேஜர் ஆஃப் எனர்ஜி லாஸ், அதாவது டோட்டல் எனர்ஜியில் அரவுண்ட் 30% ஆஃப் எனர்ஜி, மோர் தென் 30% கூட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லாஸில் போகும். மற்றபடி இந்த 7, அதாவது சடன் கான்ட்ராக்ஷன், என்லார்ஜ்மெண்ட்டு, இன்லெட்டு, அவுட்லெட்டு, பெண்டு, அப்ஸ்ட்ரக்ஷனு, பைப் ஃபிட்டிங்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸ் இந்த கிராஸ் செக்ஷனால ஆகிற லாஸஸ்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப மைனர் லெவலில் தான் இருக்கும், சம்டைம்ஸ் நெக்லிஜிபிள் லெவலில் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைனர் லாஸஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கும். இப்போ நம்ம இனிஷியலாக பார்த்த டயக்ராமுக்கு மறுபடியும் வரலாம். ஸோ இதில் நான் எப்படி நான் வந்து டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி தான், லைக் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி பார்த்தா அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு A1B1 இஸ் ஈக்குவல் டு A2V2 இஸ் ஈக்குவல் டு A3V3. மூணு ரீஜியன் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ரீஜியன்லையும் இருக்க ரேட் ஆஃப் மாஸ் வந்து என்ன அப்படின்னா சேம், அதாவது டிஸ்சார்ஜ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும், அதான் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ எல்லா ரீஜனுக்கும் எனக்கு ஏ வேல்யூ தெரியும், வெலாசிட்டி வேல்யூ தான் என்ன பண்ணாது அப்படின்னா தெரியாது. ஸோ வெலாசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேரியஸ் லாசஸ்னால நமக்கு நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த லாஸஸை கன்சிடர் பண்ணி அந்த ஃபார்முலாஸில் உள்ள வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜை கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது நமக்கு இனிஷியலாக கொடுத்த டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன்லெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இன்லெட் இருக்குது. ஸோ இன்லெட்டோட எனர்ஜி லாஸ் என்ன அப்படின்னா 0.5 × V² V1² / 2G. ஏன் V1 போடுறோம் அப்படின்னா பைப் ஒன்னோட இன்லெட் அப்படிங்கிறதுனால அதில் உள்ள வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1 வெலாசிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். அதாவது இந்த HL-ங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த லாஸஸ் த்ரூ அவுட் த சீரியஸ் ஆஃப் பைப்ஸ். இந்த சீரியஸ் ஆஃப் பைப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது ஏற்படுற எல்லா லாஸோட சம்மேஷன் தான் என்ன அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முத முதல்ல கிரியேட் ஆகிற லாஸ் என்ன அப்படின்னா பைப்போட இன்லெட் ரீஜியனில் ஆகிற மாஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா முத முதல்ல லாஸ் தான் என்ன ஆகுதுன்னா முத முதல்ல கிரியேட் ஆகிற லாஸ். ஸோ இன்லெட்டில் இருக்க ஃப்ளூயிடோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1. ஸோ இன்லெட் லாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்லெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 V1² / 2G. தென் இன்லெட்டில் நுழைஞ்சதுக்கப்புறம் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா பைப்பில் பைப் நம்பர் 1 வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. பைப் 1 ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட இன்னர் வாலில் கிரியேட் ஆகிற ஃப்ரிக்ஷனால மேஜர் லாஸ் ஆகும். மேஜர் லாஸ் 1 டியூ டு ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா 4F1L1V1² / 2GD1. அதாவது நம்ம முதல்ல ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷன் படி மேஜர் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா அட் பைப் நம்பர் 1. ஓகே, தென் பைப் நம்பர் 1 பைப் நம்பர் 2 வந்து என்டர் ஆகுது. என்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பைப் நம்பர் 1 டயமீட்டர் வந்து பைப் நம்பர் 2 டயமீட்டரை விட பெருசாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா சடன் கான்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆகுது கிரியேட் ஆகுது. ஸோ சடன் கான்ட்ராக்ஷனுக்கான ஃபார்முலா 0.5 V² / 2G. எந்த பைப்புக்கு டயமீட்டர் கம்மியாக இருக்கோ அந்த பைப்பில் உள்ள வெலாசிட்டி V² 0.5. இதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 0.375 போடணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கொடுக்காத பட்சத்தில் 0.5 என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஓகே, தென் இந்த கான்ட்ராக்ஷனில் நுழைஞ்சதுக்கப்புறம் பைப் 2 என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகும்போது பைப் 2 உள்ள இன்னர் வாலில் இருக்க ஃப்ரிக்ஷன். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா
4F2L2V2² / 2GD2. தென் அகைன் பைப் டூல கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் பைப் த்ரீல என்ன ஆகுது அப்படின்னா என்ட்ரு ஆகுது. பைப் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா D2ங்கிற டயமீட்டரை விட D3ங்கிற டயமீட்டர் வந்து பெருசா இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்னது அப்படின்னா சடன் என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. ஸோ சடன் என்லார்ஜ்மெண்ட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா V1 - V2 ஹோல்ஸ்காரம் பார்த்தோம். V1ங்கிறது இதுல ரெண்டாவது பைப்பு, V2ங்கிறது இதுல மூணாவது பைப்பு. ஸோ V2 - V3 ஹோல் ஸ்கொயர் / 2G இதான் வந்து ஹெட் லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். தென் தேர்ட் பைப்பில் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் பைப்பில் என்னது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. தேர்ட் பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது இன்னர் வாலில் இருக்க ஃப்ரிக்ஷன் 4F3L3V3² / 2GD3, ஓகே, அந்த ஃப்ரிக்ஷன் லாஸில் உள்ள ஃபார்முலா எழுதியாச்சு. தென் அகெயின் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எக்ஸிட்டில் உள்ள லாஸ் என்ன அப்படின்னா V3² / 2G, தட்ஸ் இட். ஸோ இன்லெட் then friction, then contraction, then friction, then enlargement, then friction, then outlet. So in the mari different types of losses we have to consider. In the total loss la irundhu namakku total loss value therinjathu appadina nama ulle ulle unknown velocities kandupidichiralam. Andha velocities continuity equation la substitute pandrathu moolama nama enna pannalam appo na discharge value kandupidikalam. Thank you.